தமிழக மக்களே, மக்கள் பாதுகாப்பு கை தர வேண்டிய முறையிலும் தமிழ்நாடு தமிழமைப்பின் குடியரசு தலைவர் முறையிலும் பாதிமா டிராபிக் ராமசாமி தமிழ் நிலைக்கட்டளை சார்பாகவும் முழு நம்பிக்கையோடு அரசியல் வாரியாக நியமிக்கப்பட்ட டாக்டர் டி வேம்புக்கேரா பிராபியன் சார்பாகவும் நண்பர்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் ஆளுகின்ற ஊழல் பெருச்சாளிகள் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே 32 திருடர்கள் வாழ்கின்ற நாட்டிலே ஏதோ உச்ச நீதிமன்ற மரியாதைக்காக ஒரு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்து தடை செய்து தாத்மாக்களை தகவல் சொன்னதை வச்சுக்கிட்டு உங்க ஒப்பம் மௌனங்களா இன்னும் 2 மணி நேரம் 5 மணி நேரம் 7 மணி நேரம் ராத்திரி 10 மணி தர்ந்த செய்யா பக்கத்தே லாட்டி தர்றதுக்கோ ரெட்லை ஏரியா தர்றதுக்கோ பக்கத்திலே மருந்துகடை பக்கத்தில் மருந்துகடை பக்கத்தில் பார்வானா ஒரு 10 பொம்பளைகளை வச்சு வியாபாரம் பண்ணு, நல்லா துடி கிடைக்கும், மாமூல் கிடைக்கும், உனக்கு பாதிப்பு நல்லா உதவுவாங்க. தேவை கோயம்பேடு மார்க்கெட்டை ஒழுங்காக திட்டி வச்சு கொடுக்க யோகிதே இல்லை மூட்டிங்க கோயம்பேடு, ஆனால் சாராய கடை மூட மாட்டீங்க. என்ன கொல்ல உங்கள் அப்பா மூலம் குடி கேள் குடி குடி கே உங்கள் குடி கெடுத்துக்க போகிறீங்க. வை தெரியுதோ வை தெரியுது நாட்டு மக்களை கெடுக்காதீங்க, ஊழல் பெற்றாளிகளை கெடுக்காதீங்க, மோடி மத்தான் வேலை காட்டாதீங்க. இங்கே ஏக் இந்தியா இல்லது தஸ் இந்தியா ஜாதி மத பேரம சமுதாயம் சொல்லிட்டு உங்கள் அப்பா மௌனங்களா 20 லட்சம் கோடி கொள்ளடிக்க போறீங்களா? கடன் கொடுக்கலாம் கடன் 5 லட்சம் ரூபாய் இடமா கூட ஒரு குடும்பத்துக்கும் டபிள்யூஹெச்ஓ சொல்லிட்டாங்க கொரோனா என்பதை நாட்டு மக்கள் பழகி கொள்ள வேண்டும் வாழன்னு. ஆனால் மானம் கட்டா கூட சூடு சொல்ல கையா கொடுக்கலாம், நல்ல குடும்பம் இருக்குல்ல அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ கூட நல்ல குடும்பம் இருக்கணும் மக்கள் அவளுக்கு ஒரு குற்றவாளி பற்றி ஓட்டு கேட்குற பிச்சைக்காரர்களே சண்ட மக்களை தேடி இருக்கா அவங்களுக்கு? தமிழ்நாட்டில் 78 பேர் சொன்னாலும் கடை கொடுக்குறீ வெக்கம் மானம் கட்டவங்கள அவன் வயிற்று வலி இதய கோளாறு டயபெட்டிஸு அது எத்தனை குரலை கணக்காட்டி கொள்ள அடிக்கிறீங்க. 10,000 பேர் படுக்க போட்டு சாப்பாடு பல சாப்பாடு போடுற அத்தை போடுற பழம் கொள்ள அதுலேயும் கொள்ள மக்களுடைய வயிற்றில் கொள்ளடிக்கிற கூட்டமே சாராய கடிக்கு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ராவும் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிடக்கூடாது. ஆனால் குற்றவாளி படுத்த போட்டு அம்மா உணவும் கேன்டீனில் மந்திரியை சரி பண்ணி உட்காந்து சாப்பிடுவார் கூட பக்கத்தே கொரோனா ஒட்டாது. அப்போ அப்போ ஏமாத்திரம் கொரோனா சொன்னகட்ட சேர்மாங்களா திருந்துங்க 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 போல போய் வழக்கு சாகலாய் அதை விட 4 மணிக்கு அப்புறம் உண்ணாவிரம் உட்கார போற நீ சாவு மாதிரி உண்ணாவிரம் உங்க நாட்டில் வாடு சாகலாயா தேசத் துரோக அரசாங்கம் மத்திய மாதிரி தேசத் துரோக அரசாங்கம் கிமியாதி துறைக்கக்கூடாது டபிள்யூஹெச்ஓ சொல்லிட்டாங்க. ஆனால் கிமியாதி துறைக்கிறாங்களா எல்லா ஊர்லேயும் தடை போட்டு ரோடெல்லாம் மடிக்க போட்டு கொப்பம் மௌனங்களா வந்தவங்களுக்கு யோகிதையில காப்பாற்றுறதுக்கு 78 பேர் சாவடிச்சிருக்கீங்க. என்ன முடியாது உங்களால் கொள்ளை அழிப்பதை தவிர முடியாது உங்களால் சத்தியமாக சொல்கிறேன். உங்கள் குடும்பம் அழியும் மரியாதையாக நியாயமான முறையில் ஓட்டில் சாப்பிட விடு முடிதிருத்த கடைகளை திறந்து விடு அரசாங்க பஸ்ஸில் உட்கா குமாரராஜன் வரலாம் அரசு ஊழியர்கள் அவங்க மட்டும் வராங்களாம் அவங்க அப்பா மோலா திருட்டு பசங்களை நாட்டை வாழறீங்க நாட்டை தேவையா உங்களுக்கு? முகமூடி போட்டாச்சு மொத்தம் மூடி வரப்போகுது இன்னும் ஒரு வாரம் காத்திரி சரியாக நாட்சி வரலாம். கர்நாடகாவில் பார்த்தியா பேருந்து விட்டாங்க இன்றைக்கே. ஆனால் நீ உங்கள் அப்பா மோல ஊரை கொள்ளடிக்கிற கூட்டம் கொள்ளடிப்பதே கொள்கை இன்னும் வயதான் நீட்டுறாங்க நீட்டுறாங்க நீட்டு ஒரு வருஷம் நீட்டிக்கும் உங்கள் அப்பமான வண்டிகளை ஓட விடு அதான் மரியாதை. தெய்வம் காத்துக்கிறது உங்கள் அழிக்க நிர்வாக திறமை உள்ள ஜெயலலிதாவே அழிஞ்சா ஆணவத்தினால நீ அராஜகத்தை அழிய போகிறீங்க என்பதை வட்டத்துவம் தெரிவித்துக் கொண்டு தமிழ் வாழ தமிழன் வாழ தமிழ்நாடு வளர இந்திய பொருளாதாரம் ஓங்க இந்த எழுத கொள்ளை கொடுத்து கட்டியே இருப்பான் சாபம் வரை முன்னாள் முதலும் கட்சி கவுனர் ராஜாஜியிடம் பாருங்க நாடோடி சினிமாக்காரங்களை பாடங்கத்துக்கல கொள்ளடிக்கிறதுக்கு சினிமா துறையில் அப்படிதான் நியாயமான கணக்கு காட்டுறதில்லை.
அவங்கள பழகினா நீங்க கொள்ள அடிக்கிற கூட்டம் அவங்களே மறைக்க வச்சிருக்கீங்க. சினிமாக்காரங்க கூட பொழப்பில்லாத சூடு சொன்ன நல்ல குடும்பம் இருக்குன்னு நினைக்கிறேன். திருந்துங்க திருந்துங்க திருந்துங்க. இல்லை என்றால் அயோத்தி ராமர் ஸ்ரீரங்கம் மங்கநாத திருப்பதி மங்கநாத கோயில் தந்துட்டாங்க. ஏன் நீ தரகம் இல்லையா? கொள்ளச்சிட்டு போதையா? சிலை திருந்தது போதும். கோயில்கரைய தலை குரலா தானா ஓடும். ஊரை ஏமாத்தாத. ஏமாத்துற கொள்ளை கூட்டமே திருந்து 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 என்று மீண்டும் வேண்டுகோள் வைத்து இல்லை ஒரு வார காலத்தில் ஏதாவது ஒரு அசல் தர்ப்பம் நடந்தே தீரும். வைத்தறிச்சல் சொல்கிறேன். 7 கோடி மக்கள் 150 கோடி மக்களுடைய வைத்தறிச்சலை நான் சொல்லுகிறேன். முடிந்தால் பொய்கேட் போடு. தேச துரோகிகளே பொய்கேட் போடு. என் பேரில் கொரோனா ஒன்றுமே இல்லை. வைத்திய கழிப்பு இல்லை. 3 மாதம் மூடி வச்சு கொள்ளையடிக்கிறீங்களா? ஏழை எளிய மக்களை விவசாயிகளை கொள்ளையடிக்கிறீங்களா? வைத்தறிச்சல் சும்மா விடாது. நீங்கள் திருச்சியில் அரசியல் நிர்வாகத்தில் போராட்டம் பண்ணுறாங்க. அதை வைத்தறிச்சல்காரர்களா? 25 பேர் செத்தாங்க. தொழிலாளர்கள் இளம் இளம் பிஞ்சுகள் உங்களுக்கு ஊரடங்குனால சாவுதான் அதிகம் கொரோனாவை விட என்பதை வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு திருந்து 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 என்று மீண்டும் மீண்டும் விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. வணக்கம். ஜாய்.